விஷ்ணு விஷாலின் எஃப்ஐஆர் படம் இன்று வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இப்படத்தில் இலங்கையில் உள்ள தலைநகர் கொழும்புவில் அபுபக்கர் அப்துல்லா என்ற பெயரில் ஒரு பயங்கரவாதி பல இடங்களில் குண்டு வைக்கிறார். பின்பு விஷ்ணு விஷால் தான் அபுபக்கர் அப்துல்லா என உளவுத்துறை முடிவு செய்கிறது. கடைசியில் செய்யாத இந்த தப்பிலிருந்து விஷ்ணு விஷால் எப்படி மீண்டு வருகிறார் என்பதுதான் எஃப்ஐஆர் படத்தின் கதை. இந்த படத்தை மலேசியா, குவைத், கத்தார் போன்ற நாடுகளில் தடை செய்துள்ளார்களாம். முஸ்லிம் மதத்தை தவறாக சித்தரிப்பதாகவும் மதத்திற்கு எதிராக உள்ளதாகவும் எஃப்ஐஆர் படத்தை தடை செய்துள்ளனர் என்றும், ஆனால் விஷ்ணு விஷால் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இந்த படத்தில் நடித்துள்ளார் என்றும் இணையத்தில் தற்போது ரசிகர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். ஆனால் படத்தை தடை செய்ததற்கு காரணம் முஸ்லிம்களுக்கு எதிராக படம் இருக்கிறது என்று இல்லையா? முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவே இந்த படம் இருந்தாலும் இப்படம் ஒரு சில சர்ச்சை கருத்துக்களை கொண்ட படம் என்று அவர்கள் கருதுகிறார்களாம். அதனால் இதை வெளியிட்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் என்று தான் இந்த முடிவை அந்தந்த நாட்டு அரசாங்கம் எடுத்திருக்கிறதா.